என்னப்பா இது முதல் நாளே இந்த போடு போடுறீங்க அப்படின்னு தான் பார்க்க தோணிருக்கோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டானிஸ் வியூ. ஸோ இந்த வீடியோல தமிழ் பிக் பாஸ்ல இருக்க மிகப்பெரிய குறையே என்ன அப்படின்னா, இந்த நாமினேஷன் வந்து ஒரு 50 நாள் 40 நாள் சில வேலை 80 நாளுக்கு அந்த ஓப்பன் நாமினேஷன் அப்படின்றது பண்ண மாட்டாங்க. அதனாலயே இருட்டறைக்குள்ள போய் உள்ளுக்குள்ள இருப்பவர்கள் அந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரியும் அந்த நாமினேஷன் ரூமுக்குள்ள ஒரு மாதிரியும் பண்ணுவாங்க. அதனாலயே அந்த சுவாரஸ்யம், அந்த நெருப்பு, அந்த ஃபயர் வந்து இல்லாம போயிடும், சரியா? ஆனா தெலுங்கு பிக் பாஸ்ல அப்படி இல்லை. அடிதூளு ஃபர்ஸ்ட் போல 6 தான். அப்போ இந்த தமிழ் பிக் பாஸ் சீசன் 7 புதுசு, எல்லாமே பல விடயங்கள் மாத்திருக்காங்க. இந்த விடயமும் மாறுமா அப்படின்றத பாக்குற வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க. கரெக்டான, ரைட்டான, தரமான, குவாலிட்டியான அப்டேட் மட்டும் நம்ம சேனல்ல வரும், சரிங்களா? ஓகே, அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, தெலுங்கு பிக் பாஸ் நேத்து வந்து பிக் பாஸ் கரைச்சி குடிச்சவர்களே என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற அளவுக்கு வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்க. நாகர்ஜுனா சார் அவர்கள் சொன்னது போல உல்டா அப்படின்னா இப்படியா அப்படின்ற அளவுக்கு எண்டிங்ல நடக்கிறதெல்லாம் ஸ்டார்டிங்லயே பண்ணிருக்காங்க. அண்ட் ரூல்ஸ் எல்லாம் நிறைய மாத்திருக்காங்க, அது நல்லா இருக்கு. ஸோ முக்கியமா நாமினேஷன் இன்னைக்கு திங்கக்கிழமை நாமினேஷன். அங்க தெலுங்குல நாமினேஷன் டிஆர்பி எகிரும் ஃபேஸ் டு ஃபேஸ் தான். இந்த வாட்டி இன்னும் டிஃப்ரெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா தெரியும், கான்ஃபெஷன் ரூமுக்குள்ள வந்து நீங்க வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நீங்க வந்து யார் யார நாமினேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு. இப்ப 15 பேர் உள்ளுக்குள்ள இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு தான் முதலாவது நாள், அந்த நாமினேஷனை யார் யார் யார நாமினேட் பண்ணாங்களோ ரெண்டு பேரை நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ யார் யார் அந்த ரெண்டு பேரை நாமினேட் பண்ணாங்களோ அந்த ரெண்டு பேரை வந்து இன்னொரு ரூமுக்குள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இவங்க நாமினேஷன் பண்ண வீடியோவை வந்து போட்டு காமிச்சிருக்காரு. அப்ப அடுத்து எப்படி இருக்கும், முதல் நாள்ல இருந்து அந்த தீப்பொறி பறக்கும். அது ப்ரோமோலயே போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு ஆள் வந்து ரெண்டு பேரை பேரை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரை பிக் பாஸ் கால் பண்ணி இவங்க வந்து உங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க, என்னப்பா இது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ போட்டு காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்குள்ள, அதாவது இப்ப பிரியங்கா ஜெயின் வெர்சஸ் ரித்திகா வெர்சஸ் பல்லவி பிரசாத், சரிங்களா? அது தனலா இருக்கு, பார்க்க சூப்பரா இருக்கு. இதுதான் நமக்கு வேணும். இது என்னடான்னா, நம்ம தமிழ் பிக் பாஸ்ல 60 நாள் 70 நாள் வந்து வீட்டுக்குள்ள இந்த ஏடிக்கையை ஜனனிக்கு பண்ணார்ல, ஜனனிக்கு முன்னுக்கு வந்து நடிப்பாரு, கான்ஃபெஷன் ரூமுக்குள்ள போய் ஜனனியை குறை சொல்வாரு, அடுத்தவங்ககிட்ட வந்து குறை சொல்வாரு. ஸோ அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொருத்தர் வருவாங்க. அதுவே வந்து நமக்கு வந்து அந்த ஒரு மைனஸாக போயிடும் ஷோக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விடயம், ரெண்டு வீடு, பழைய போட்டியாளர்கள் வேற வர்றாங்க, எல்லாம் பல விடயங்கள் மாத்திருக்காங்க அப்படி என்பது வருகின்ற உண்மையான தகவல். ஸோ அதே போல இந்த நாமினேஷன் மெதட்டையும் ஃபேஸ் டு ஃபேஸா, இல்லை இப்போ தெலுங்கு பிக் பாஸ்ல பண்றாங்கல்ல, அப்படி பண்ணா தரமா குவாலிட்டியா சூப்பரா இருக்கும் அப்படி என்பதுதான் நம்மளுடைய விருப்பம், பல பேரோட விருப்பம், சரிங்களா? பல பேர் கேட்டாங்க தெலுங்கு ப்ரோமோ பார்த்துட்டு, ப்ரோ இது என்ன, இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு. இதான் நடந்துச்சு மக்களே, சரிங்களா? எனக்கு ரொம்ப நாளா தமிழ் பிக் பாஸ்லயும் ஆரம்பத்துல இருந்தே, சரிங்களா, ஒரு 60 நாள் 70 நாள் கழிச்சு அந்த ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறது, அது எதுக்கு வைக்கணும்? ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து ஒரு உப்பு இல்லாம பல பேர் சாப்பிட்டுருவாங்க. ஸோ மீ கொஞ்ச சாப்பாடு தான் மிஞ்சி இருக்கும். 60 நாள் 70 நாள் போனதுக்கு அப்புறம் அப்புறம் எதுக்கு? ஸோ ஆரம்பத்திலேயே ஃபுல் சாப்பாடு சாப்பிட முதலே இப்படி ஓப்பன் நாமினேஷன் இல்லை அப்படின்னா, இந்த யார் யார் ஒருத்தரை பற்றி என்னென்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்க அப்படி என்பதை, யார் யார் நாமினேட் பண்றாங்க அப்படின்றத அடுத்தவங்கள்ட்ட போட்டு கொடுத்தா வேற லெவல்ல ஸ்டார்டிங்கே தணல் பறக்கும் இல்ல, நமக்கும் வந்து சூப்பரு அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும் இல்ல. ஸோ அதை வந்து தமிழ் பிக் பாஸ் டீம் இந்த வாட்டி பண்ணுவார்கள், பண்ணணும் அப்படி என்பதுதான் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களோட 90% பிக் பாஸ் ரசிகர்களோட விருப்பம், சரிங்களா? நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த முறை தமிழ் பிக் பாஸ் 7ல முதல் நாளே போட்டு கொடுக்குற சம்பவம் ஃபேஸ் டு ஃபேஸ் நாமினேஷன் நடக்குமா, நடந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்ல விரும்பினா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.